அதே மாதிரி இந்த ஒன் டாபிக் இன் டாபிக் எனக்கு எல்லாம் வராது, அழுத்தி தான் பிடிப்பேன், கோச்சு கூடாது. நானும் அழுத்தி தான் பிடிப்பேன், நீங்க கோச்சுக்காதீங்க. சரி. Oh my god, one tap varadunu one tap potaru. Oh my god. ஹலோ ஸ்வீட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஸோ ரீசெண்டா செம்ம க்ரோத் ஆயிட்டு இருக்கு, அண்ட் ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த, அண்ட் வந்து இந்த சீசன்ல கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிருக்க நம்ம டிஜிபி சிங்கம் ப்ரோ கூட தான் இன்னைக்கு ஒன்று சீசன் போட்டிருக்கோம். உண்மையிலே குட் ஹார்ட்டட் பர்சன், மேட்சுக்குள்ள நம்மளை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் முழுக்கவே கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து மறக்காம சிங்கம் ப்ரோக்கு சிங்கம் ப்ரோக்காக ஒரே ஒரு லைக்கும், அண்ட் மறக்காம ஹேஷ்டாக் ஓபி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? ஓகே கைஸ், சீக்கிரம் வாங்க மேட்ச்க்குள்ள போகலாம். எஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கூட வந்து இங்க சிங்கம் ப்ரோ கூட விளையாண்டுட்டு இருக்கோம். எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கம் ப்ரோ கூட பேசியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் சிங்கம் ப்ரோ கூட சேர்ந்து விளையாட போறேன். ஹாய் ப்ரோ. அது ப்ரோ கிட்ட பேசி பேசி எல்லாமே அப்படிதான் இருக்கும். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. நான் ரியல் எஸ்டேட் பண்றதலாம் பாப்பேன் முன்னாடி. ஓ அப்படியா, சரி சரி சரி. ஆமாங்க, ரியல் மரியோ ஸ்ட்ரீம் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. எனக்கே சந்தோஷமா இருக்கு. நல்லா பண்றீங்க, பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் விளையாட வராதுக்கு, அதனால பாத்து அடிங்க. எதுக்கு ப்ரோ? சரிக்கா. அதே மாதிரி இந்த ஒன் டாபிக் இன் டாபிக் எனக்கு எல்லாம் வராது, அழுத்தி தான் பிடிப்பேன், கோச்சு கூடாது. நானும் அழுத்தி தான் பிடிப்பேன், நீங்க கோச்சுக்காதீங்க. சரி. Oh my god, ஒன் டாப் வராதுன்னு ஒன் டாப் போட்டாரு. Oh my god, எனக்கு தெரியாது, சும்மா ஏதோ இப்படி தட்டி விட்டா ஃப்ளோ ஆகும். என்ன மாதிரி இருக்கு ப்ரோ, நான் நம்ப மாட்டேன். சரிக்கா, ஓடுங்க ஓடுங்க. எப்படியோ வந்து ஒரு மேட்ச் வந்து அடி வாங்கியாச்சு, ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாரா? இது அவ்வளவுதானா? ஓகே அவ்வளவுதானா? ஓகேதானா? சாரி ப்ரோ, ட்ரை பண்றேன்னு போறீங்களா? நிறைய ட்ரைனிங் எடுத்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட எல்லாம் வரிசையா விளையாண்டுட்டே வரேன் ப்ரோ. ஐயோ, என்ன எப்படி அடிக்கிறீங்க? அழுத்தி பிடிச்சிருவோம் ப்ரோ, நமக்கு வரதே வரானே. ஐயோ, சாப்போம் சுத்திலாம் குளோல் போடலாமா? இல்ல அதெல்லாம் ரூஸ் இல்ல இல்ல இல்ல, நீங்க ஹீல் பண்ணனா ஹீல் பண்ணுங்க. அவங்க கிட்ட வந்து கூச்சமே படக்கூடாது, ஏன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து லெஜெண்ட்ஸ், அதனால வந்து சத்தியமா குத்தப்பட மாட்டேன். அழுத்தி பிடிக்கிறதுக்கு நானு என்னங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, அதாவது அழுத்தி பிடிக்கிறதுக்கு. நேத்து கோகுல் ப்ரோவும் இன்னைக்கு சிங்கம் ப்ரோ தான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அழுத்தி பிடிக்கிறதுக்கு. ஐயோ, என்னோட ஆயுதத்தை எடுக்காம விட்டுட்டேன் ப்ரோ. என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, என்னோட ஆயுதம் எடுக்காம விட்டேன், எம்பி 40. நினைக்கிறேன்
மன்னிச்சுக்கோங்க, சிங்கம் ப்ரோட ஃபேன்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து சிங்கம் கூட தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எப்படியே வந்து கூட்டிட்டு வந்துட்டேன், ஒண்ணும் கிடையாது, பயப்படுற மாதிரி நினைக்கிறாரு. ஹேஷ்டாக் போடுங்க, சோ பயப்படாதீங்க சிங்கம் ப்ரோன்னு சொல்லிட்டு. சிங்கம் ப்ரோ ஆன் ஃபயர். நம்பிட்டோ பொறுத்தது போதும் பொங்கு ஏழு சகோதரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசுக்குள்ள பேசிட்டு பாரு. நான் வந்து மெதுவாதான் அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்து அவரை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒண்ணும் இல்ல கை, சீரியஸ்லி பயத்துலதான் அழுத்தி பிடிக்கிறேன். எங்க அவர் அடிச்சிருவாரோ என்ன சத்தியமா நினைக்கிறேன் இருக்கு. சிங்கம் ப்ரோ கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கேன். சோ இருக்கீங்களா சிங்கம் ப்ரோ? ப்ரோ ரொம்ப நாளா கேட்டுருந்தாங்க ப்ரோ சிங்கம் ப்ரோ கூட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் உங்க கூட போட போறேன்றது முன்னாடி டிசைட் பண்ணிருந்தேன். சூப்பர், மண்டையிலே மங்கின வச்சிட்டாரு. ஓபி இந்த சக்க சிங்கம் ப்ரோ அண்ட் ஃபயர் கைஸ், ஹேஷ்டேக் போடுங்க. நீங்க எப்படி எப்படியோ அடிக்கிறீங்க, நான் கேவலமா இதை அழுத்தி பிடிச்சேன். இதுக்கு ஓபியா இது ப்ரோ? என்ன ப்ரோ சூப்பரா அடிச்சீங்க, மண்டையிலே அடிச்சீங்க ப்ரோ. என்ன நீங்க அப்படி சொல்லணும் பாவம் வந்து. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கைஸ், ஒரு 1 hour வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ரேங்க் இல்ல இல்ல போற ரேங்க் பிஷுக்கு போற மனுஷன் என்ன புடிச்சு உட்கார்ந்து எப்படியாவது வந்து எனக்காக பண்ணி கொடுங்க ப்ரோ, நான் அனுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் விஷயமா விளையாடுறதெல்லாம் என்ன இப்ப என்ன அடிக்க போறீங்களோ அது சஸ்பென்ஸ் ப்ரோ. அதான் நான் வந்து ரெட் கலர் குளோவல் எடுத்துக்கலாம், ஏன்னா உங்களது என்னோடது ஒண்ணு போல இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுது. நான் கிட்ட வர மாட்டேன். தலையில அடிக்கிறோமோ உடம்புல அடிக்கிறோம், நமக்கு தேவை. பாருங்க எனக்கு சிங்கம் ப்ரோ செம்ம மோட்டிவேஷன் குடுக்கறாரு.
நிறைய விளையாண்டு கொஞ்சம் மாறி இருக்கு. நான் சத்தியமா சொல்லட்டுமா, எனக்கு நீங்க ஓகேன்னு சொன்னா ஐயோ எப்படி விளையாட போறோமோ அப்படின்னு நினைச்சேன். அடுத்தது ஓபி இந்த சார் கைஸ், சிங்கம் ப்ரோ ஆன் ஃபயர் கைஸ், வரக்கம் ஹேஷ்டேக் போடுங்க பாருங்க. இதுவே வேற ஃபோக்லாங்க வந்துருச்சு. ஏங்க நீங்க வேற எதுவுமே ஒத்திக்க மாட்டேங்கிறார் கைஸ். நீங்க தான் என்னன்னு சொல்லணும். எதையும் என்ன சொல்லுங்க, புகழ்ச்சி பிடிக்காதவரியா? அப்படிலாம் இல்லைங்க, ஏங்க நீங்க அவ்வளோ எல்லாம் கிடையாது. ஏதோ சரி, எல்லாம் கண்ணுக்கா நீங்க எடுக்கறீங்க, நானும் அதே கண்ணு எடுக்கிறேன். MP40 ப்ரோ, MP40 ஓகே. ஆமா, MP40 எல்லாம் உங்களை அடிச்சுக்க முடியுமா? அல்டி பிடிச்சிருவீங்க மண்டையில. அது அதான் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோ, MP40 ல ரொம்ப ஸ்ட்ராங். நானா எல்லாத்துலயுமே நூப்பு தான்க்கா. இல்ல லெஜெண்ட்ஸ் எல்லாம் தங்களை நூப்புன்னு சொல்லிப்பாங்களாம். அட போங்கக்கா, ஏன்னா அடுத்தவன் யாரும் சொல்லிடக்கூடாது நம்மள. இங்க பிற எந்த சைடு வரீங்க ப்ரோ? எனக்கு சொல்லவே இல்ல ஒரு வீடியோல கூட உங்களை பத்தி சொல்லல எப்படி வந்து கரெக்டா அக்யூரேட்டா எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். எனக்கே தெரியல, நான் விளையாட மாட்டேங்கிறாரு. கேஸ் வாட்ச் பண்ணுறோம் அப்படியே வந்து லைக் கொடுத்துருங்க. சிங்கம் ப்ரோ எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து விளையாண்டு கொடுத்துட்ருக்காங்க எனக்காக. ஒன்னு ரெண்டு நாள் கழிச்சு வந்து நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் வந்து எனக்கு வந்திருக்கு. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் உங்களை பார்த்து கத்துக்கிறேன்.
எங்க இது டெசர்ட்டிகில் அடிச்சிருக்கீங்க ஓபி ப்ரோ தெரியாம வந்துச்சுட்டாரு டெசர்ட்டிகில் வேற லெவல் பண்றாரு வேற லெவல் வேற லெவல் ப்ரோ ஏதோக்க நமக்கு தெரிஞ்சது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சிங்கம் ப்ரோவை பாப்பீங்க காய்ஸ் பாருங்க மாக்கா வீடியோ மாட்டிட்டேன் எடுத்துட்டேன் ஓகேக்கா எங்க இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பிளீஸ் அடிக்க தெரியாத அடிக்க தெரியாது மூமெண்ட்ல வந்து போச்சா ஐயோ ஐயோ பேரலல் வளைஞ்சு 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 வர்றீங்க வெயிட் தான் நைஸ் இட்ஸ் நைஸ் பேரலல் கா பேரலல் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ கேடையில நோட்டிஃபிகேஷன் வேற வந்துட்டு இருக்கு. நான் பேசறதெல்லாம் தெளிவா கேக்குது. சூப்பரா கேக்குது. நல்லா கேக்கும். நீ பேசு. ஓகே ஓகே ஓகே. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு गाइस. गाइस வாட்ச் பண்றவங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுறேன். எஸ் எஸ் ப்ரோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெளித்தனமா கண்டென்ட் போடுவாங்க லைவ் போடுவாங்க மாஸ்க் காட்டுவாங்க மஜா காட்டுவாங்க அடிக்கிறதெல்லாம் பறந்து பறந்து அடிப்பாங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க லைக்கையும் தட்டி விட்டுக்கோங்க அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் பண்ணிடுவாங்க நினைச்சேன் போய் ப்ரோ எம்மாடி எம்மாடி சொல்லிட்டு பாத்தீங்களா गाइस வேற லெவல் ப்ரோ ஓபி ப்ரோ ஓபி வந்தா ப்ரோ டெசர்ட்டிகளையும் அப்புறம் உட்பேக்கர்லயும் வேற லெவல் பிளே பண்றாரு ஓகேக்கா ஏதா நம்மளால முடிஞ்சது நீங்க தான் எம்பி ஃபட் வச்சு தலையில அடிக்கிறீங்க டமால் டுமில் பறந்து பறந்து வளைஞ்சு வளைஞ்சு வர்றீங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுக்குறீங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க கொல்லப்படாதீங்க அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கடைசி மேட்ச் வேற காலவளே விளையாண்டு ஒழுங்கா கால காணும் இன்னும் அது ஊராச்சுப்பி திருப்பி அங்கேயே விடுறோம் பாருங்க நான் ஒரு நூபு ஓடிடுறா ராஜா நாங்க எப்படி ஆடுறீங்க லாஸ்ட் மேட்ச் பறந்து பறந்து ஜெயிக்கிறல அடிப்பாங்க கீழே
மறக்காம பெருமையா இருக்கு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க சொன்னது சரி பயங்கரமா ஆடுறீங்க நல்லா ஆடுங்க வேற थैंक यू ப்ரோ थैंक यू ப்ரோ थैंक यू சோ மச் ப்ரோ சரிங்க சரிங்க And guys, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10K லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளா ரூம் டூர் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ரூம் டூர் வீடியோ போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் இந்த மேட்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்க 10K லைக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணிருங்க. அண்ட் புதுசா யாராச்சும் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.